புதுடெல்லியில் பாலியல் வன்முறைக்கு பலியான மாணவி மரணம். உடல் இந்தியாவுக்கு அனுப்பப்படுகிறது. இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள உதவிய நிகழ்ச்சி. புகுஷிமா அணு உலையை தூய்மைப்படுத்துவது மிகப்பெரிய சவால், ஜப்பானிய பிரதமர். வணக்கம். வார இறுதி தமிழ் செய்தியில் உங்களை சந்திக்கிறேன், ராஜ். புதுடெல்லியில் பாலியல் வன்முறைக்கு ஆளாகி சிகிச்சை பலனின்றி சிங்கப்பூரில் மரணமடைந்த பெண்ணை பற்றிய விரிவான தகவல்களை முதலில் பார்ப்போம். புதுடெல்லியில் பாலியல் வன்முறைக்கு ஆளாகி சிகிச்சை பெறுவதற்காக சிங்கப்பூருக்கு வந்த இந்திய மாணவி இன்று காலமானார். மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த 23 வயது மாணவி கடந்த வியாழக்கிழமை அனுமதிக்கப்பட்டார். தனி விமானம் மூலம் புதுடெல்லியிலிருந்து சிங்கப்பூருக்கு கொண்டுவரப்பட்ட மாணவிக்கு தலையில் பலத்த காயமும் நுரையீரல் மற்றும் அடி வயிற்று பகுதியில் கிருமி தொற்றும் காணப்பட்டதாக மருத்துவர்கள் கூறினர். மாணவிக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவருடைய உடல் உறுப்புகள் பல செயலிழந்தன. மாணவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்க 8 மருத்துவ நிபுணர்கள் பணியாற்றியதாக மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனை தெரிவித்தது. பலத்த காயமுற்றிருந்த மாணவி கடந்த 13 நாட்களாக உயிருக்காக போராடி வந்தார். சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 4:30 மணிக்கு மாணவி உயிர் நீத்ததாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக மாணவியின் உடல் சிங்கப்பூர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூரிலும் அதிக பரபரப்பை உண்டாக்கிய மாணவிக்கு நடந்த வன்செயல் பொதுமக்களை வெகுவாக பாதித்துள்ளது. நல்ல பாதுகாப்பான சூழல் ஒரு இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி நம்ம ஊர்ல இந்தியாவிலேருந்து வர பொண்ணு நான், எனக்கே அது ஒரு ஃபீல் ஆக மாட்டுது. ஏன் அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கு? அதை அரசாங்கமும் கண்டுக்க மாட்டுது, சட்டமும் ஒழுங்காக ஏற்ற மாட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்து கொஞ்சம் கடுமையாக்குனா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு பார்க்குறேன். ஆண்கள் நிச்சயமா அக்கா தங்கச்சி எல்லாம் பெண்களோட டச் நிச்சயமாக இருக்கும், எல்லாம் பறந்துருப்பாங்க. என்னவாக இருந்தாலும் அவங்களோட மனநிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அல்லவா? பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்குது, பட் இந்தியாவில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ பெண்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப எல்லாமே ஒட்டுமொத்தமாக இந்த உலகமே அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லணும். அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம் இன்றைக்கி கலையில் நடந்திருக்கு. அவங்க இறந்தது வந்து ஒரு தாங்க முடியாத வேதனையாக இருக்குது. எல்லாரோட அம்மா எல்லாரோட மனநிலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். அம்மா ஒரு அம்மாவாக இருந்து இதை நான் பேசுகிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ட்விட்டர்லலாம் பார்த்தேன், நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வச்சு முழு இந்தியாவை தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் செஞ்ச தப்புனால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சில பேர் மட்டும் தண்டிக்கப்படணும். அதே நேரத்தில் இந்திய அரசாங்கம் வந்து அவங்களோட பாதுகாப்பு சட்டங்களை வந்து இன்னும் கடுமையாக்கலாம்னு நினைக்கிறேன். மாணவியின் உடலை இன்று மாலை இந்தியாவுக்கு திரும்பிக் கொண்டு செல்ல தனி விமானத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கான அதிகாரப்பூர்வ ஏற்பாடுகளை இந்திய தூதரகம் மேற்கொண்டது. மாண்ட இந்திய பெண்ணின் உடல் இன்று பிற்பகல் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையிலிருந்து சிங்கப்பூர் பொது மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் மாலை 5:30 அளவில் இறுதிச் சடங்கு நிறுவனமான இந்து காஸ்கெட்டில் பெண்ணின் நல்லுடல் பயணத்திற்கேற்றவாறு பதப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே கவலைக்கிடமான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து கவனிக்கப்பட்ட அவரது உடல்நிலை நேற்றிரவு இன்னும் மோசமடைந்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய தூதரகமும் குடும்ப உறுப்பினர்களும் உயர் விழிப்பு நிலையில் இருந்தனர். இன்று காலை 4:30 அளவில் கடந்த 2 வாரமாக போராடி கொண்டிருந்த பெண்ணின் உயிர் பிரிந்தது. பெண்ணின் மரணம் குறித்த செய்தி எங்கும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து இந்திய தூதரகத்தில் இன்று காலையில் கூடிய பலர் பெண்ணின் குடும்பத்தினருக்கு தங்கள் ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தினர். உடல்நிலை மோசமாக இருந்த கட்டத்தில் அவர் சிங்கப்பூருக்கு அனுப்பப்பட்டது சரியல்ல என்று ஏற்கனவே பலர் கூறியிருந்தனர். இன்று இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அது குறித்து பேசிய சிங்கப்பூருக்கான இந்திய தூதர் டாக்டர் ராகவன், பெண் குணமடைய வேண்டும், அதற்கு மேம்பட்ட வசதிகள் தேவை என்ற காரணத்தினாலேயே பெண்ணை சிங்கப்பூருக்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். The medical decision to shift her to Singapore followed consultations between the medical
medical team treating her. பெண்ணின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். பெண் இந்து சமயத்தைச் சேர்ந்தவர், அவரது குடும்பத்தினர் புதுடில்லியில் வசித்து வருகின்றனர் என்று மட்டும் அவர் குறிப்பிட்டார். பெண்ணின் மரணம் குறித்து குடும்பத்தினர் ஆழ்ந்த துயரத்தில் இருப்பதாகவும், பலரும் அனுப்பியுள்ள ஆதரவும் அனுதாப செய்திகளும் குடும்பத்தினரை நெகிழ வைத்திருப்பதாகவும் டாக்டர் ராகவன் கூறினார். ரொம்ப பாதிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் எதுவுமே நடக்கக்கூடாது, பிகாஸ் நாங்களும் டிராவல் பண்ணுறோம், இந்தியாவுக்கு போகிறோம். ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பாருங்க. நாங்கள் லோக்கல்னு சொல்லும், வியா லோக்கல் சிங்கப்பூரின் தான், பட் நம்மளும் இந்தியாவுக்கு போகிறோம், அங்கே சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, நம்மளும் கண்ட்ரிலாம் போகிறோம். ஸோ எங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது பாருங்கள் அங்கே போகிறதுக்கு. ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நல்ல பெரிய சேஃப்டி பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேங்க. கடந்த சுமார் இரு வாரங்களாக இந்த செய்தியை கேள்விப்பட்டு உலகெங்கும் வாழும் பெண்கள் இந்த நிலை மாற வேண்டும், பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். பெண்ணாக இருந்து சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ துடுத்துடிச்சிருக்கோம், இன்னும் நல்ல பெரிய பாதுகாப்பாக போடணுங்க, அதுதான் முக்கியங்க. இந்த ஏன்னா அங்கே அந்த விளக்கு ரொம்ப இருக்காது பாருங்கள். ஸோ அங்கே நல்ல விளக்குலாம் போட்டு ஆள் நடமாட்டம் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் இந்த நோண்டி ரோட்டெல்லாம் வந்து ஒரு போலீஸ் போஸ்ட் வைக்கலாம், அங்கே ஒரு போஸ்ட் கார்டு வைக்கலாம், இன்னும் அந்த மாதிரி வைக்கணும் பாருங்கள். இப்போ சிங்கப்பூர் எடுத்திங்கன்னா அங்கங்கே பாதுகாப்பு இருக்குது. ஒரு கொடூரமான சம்பவம் பெண்ணின் மரணத்தில் போய் முடிந்தது குறித்து வருத்தம் தெரிவித்த சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு பெண்ணின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டுள்ளது. இந்த துயர சம்பவம் பெண்ணின் குடும்பத்தினரை மட்டுமல்லாமல் உலகின் ஒட்டுமொத்த பெண்கள் சமூகத்தின் மனதை அதிகம் பாதித்துள்ளது எனலாம். இனியும் இது போன்ற சம்பவம் நிகழக்கூடாது என்பதே அனைவரின் விருப்பம். மேலும் இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு எதிர்காலத்திற்கு நல்ல உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்பதை பெண்ணின் மரணம் வலியுறுத்தியிருப்பதாகவே பலர் கருதுகின்றனர். தமிழ் செய்திக்காக சித்ரா. இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மாணவியின் மரணம் தம்மை ஆழ்ந்த வருத்தத்தில் ஆழ்த்தியிருப்பதாக கூறியிருக்கிறார். அந்த சம்பவத்தின் தொடர்பில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள கோபத்தை தம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது ஏற்பட்டுள்ள உணர்ச்சி கொந்தளிப்பை ஆக்ககரமான நடவடிக்கையாக மாற்ற முடிந்தால் அதுவே மாணவிக்கு செய்யும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று டாக்டர் மன்மோகன் சிங் விடுத்த அறிக்கை தெரிவித்தது. அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் தங்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை வைத்துவிட்டு பெண்கள் பாதுகாப்பாய் வாழ தகுந்த இடமாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து பணியாற்ற இந்திய பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதற்கிடையே ஆளும் காங்கிரஸ் கட்சி தலைவர் திருமதி சோனியா காந்தி மாண்ட மாணவியின் பெற்றோருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த குடும்பத்தின் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதாக அவர் சொன்னார். Today we pledge that she will get justice, that her fight will not have been in vain. மாண்ட மாணவியின் போராட்டம் வீணாய் போகாது என்றும் தக்க நீதி கிடைக்கும் என்றும் திருமதி சோனியா உறுதி கூறினார். மாணவியின் எல்லையற்ற துணிவும் ஊக்கமும் ஒருபோதும் மறக்கப்படாது என்று குறிப்பிட்ட அவர் அநீதியை எதிர்த்து போராடும் வல்லமையை அவை தந்திருப்பதாக சொன்னார். இந்திய உள்துறை அமைச்சர் திரு சுஷில் குமார் ஷிண்டே மாணவியின் மரணம் குறித்து அதிக கவலை தெரிவித்தார். வசதி குறைந்த குடும்பத்தைச் சேர்ந்த அந்த மாணவிக்கு நேர்ந்ததை போல் மற்றவர்களுக்கு நேராமல் இருப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் திரு ஷிண்டே. பெண்களுக்கான டெல்லி ஆணையத்தின் தலைவர் திருமதி பர்கா சிங் மாணவி அனுபவித்த துயரம் ஒருபோதும் தம் கண்களை விட்டு நீங்கப் போவதில்லை என்றார். பாலியல் வன்செயலின் விளைவுகளை எண்ணி பார்த்து ஆண்கள் திருந்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னைய போலீஸ் அதிகாரியான திருமதி கிரண் பேடி போலீஸ் துறை சீர்திருத்தங்களுக்கு அழைப்பு விடுத்தார். பெண்கள் கொடுக்கும் எந்த ஒரு புகாருக்கும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்றார் அவர். இதற்கிடையே மாணவியின் மரணச் செய்தி புதுடில்லி மக்களிடம் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அங்குள்ள மூத்த செய்தியாளர் திரு கணபதியை கேட்டோம்.
டெல்லியில் உள்ள மக்கள் மிகவும் வருத்தம் அடைந்திருக்கிறார்கள், கொந்தளித்தும் போயிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு மோசமான குற்றம் நடந்திருக்கிறது, அதை தடுக்க முடியவில்லையே, ஒரு அநியாயமாக ஒரு உயிர் பறிப்போய் விட்டது என்கிற வருத்தத்தில் இருக்கிறார்கள். போராட்டங்கள் எல்லாம் மிகவும் அமைதியாக நடக்கின்றன, அதாவது மௌன போராட்டம் என்றே சொல்லலாம். மெழுகுவர்த்திகளை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் டெல்லியில் ஒரே கருத்து ஜந்தர் மந்தரில் மட்டும்தான் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா கேட் பகுதி, பாராளுமன்ற பகுதி மற்றும் குடியரசுத் தலைவர் இல்லம் எல்லாம் முழுமையாக எல்லா சலைகளும் மூடப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் மட்டும் அமைதியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே டெல்லியின் முதலமைச்சரான ஷீலா தீட்சித் வந்தார். அவரும் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைத்தார், அதாவது பிரார்த்தனை செய்வதற்காக. அப்போது போராட்டக்காரர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டதால் முதலமைச்சர் அங்கிருந்து பாதுகாப்பு அதிகாரிகளால் அழைத்துச் செல்லப்பட்டார். அதாவது அவர் அங்கு வருவது போராட்டக்காரர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதால் உடனடியாக அவர் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார். மக்கள் அந்த அளவுக்கு கோபம் அடைந்திருக்கிறார்கள், கொந்தளித்து போயிருக்கிறார்கள், குமரிக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பை முன்னிட்டு புதுடெல்லியின் மையப்பகுதியில் 5க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாலியல் வன்செயலின் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 6 ஆடவர்கள் மீது இன்று கொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர்.